ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து 32 மாவட்டங்களோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸ், அதாவது 32 டிஸ்ட்ரிக்ட்ஸோட ஃபேமஸ் ஃபுட்ஸ் அதாவது நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நெய் மணக்க மணக்க திருநெல்வேலி அல்வான்னு சொன்னாலே நமக்கு இருட்டு கடை அல்வா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் வரும். திருநெல்வேலி அல்வா இருக்கே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அப்படியே நெய் சொட்ட சொட்ட அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அந்த இருட்டு கடை அல்வா மாதிரி வேறு எங்கேயுமே அந்த டேஸ்ட் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். மற்றதெல்லாம் டூப்ளிகேட்டாக செய்வாங்க, அதில் நல்லாவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். சரி, அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் வடக்கறி. அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது வந்து சென்னை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சென்னையில் இங்கே எல்லா இடத்தும் கிடையாது, வடக்கறின்னா வேற ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். அது வந்து அடுத்து ஃபேமஸான பருத்தி பால், இதுவும் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ரொம்ப ஃபேமஸான பருத்தி பால் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உடம்பு ஹெல்த்தும் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. திண்டுக்கல்னு சொன்னாலும் நான் ஃபஸ்ட்டு ஏன் வர்றது வந்து தலப்பாக்கட்டி பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் இது, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து கன்னியாகுமரி கோக்ஸ், அதாவது தேங்காய் சோறு. இது வந்து கன்னியாகுமரியில் வந்து எல்லா ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸ் ரெசார்ட்ஸ் எல்லாத்துலேயும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மைசூர் பாக். மைசூர் பாக்குன்னு சொன்னாலே கோயம்புத்தூர், கோயம்புத்தூரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் மைசூர் பாக்குன்னு அதிகமாக விற்பனையாகும், மற்றும் அங்கே தான் நம்ம தயாரிக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இட்லி. இட்லினா நம்ம வீட்டில் சொல்கிறேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இங்கே ஃபேமஸாக உள்ளது. இது வந்து எப்படி சொல்கிறது, நிறையா ப்ரீசஸ்லாம் இதான் போட்டிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மீன் குழம்பு. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறது வந்து மீன் குழம்பு. மீன் குழம்புலாம் வீட்டில் வைக்கிற மாதிரிலாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், மணக்க மணக்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாகப்பட்டினம் மீன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் இது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பெப்பர் சிக்கன். சில்லி சிக்கன் சாப்பிட்ருப்பீங்க, சிக்கன் 65 சாப்பிட்ருப்பீங்க, இது வந்து பெப்பர் சிக்கன். இது வந்து காரக்குடியில் தான் இது வந்து ரொம்ப ஃபேமஸ். காரக்குடி பெப்பர் சிக்கன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும், இங்கே எல்லாமே எல்லா கடையிலையும் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மணப்பாறை முறுக்கு. மணப்பாறை முறுக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் விற்கும். நம்ம ரயில்வே கேட்டு போட்டோடனே வாங்குகிற மொதல் முறுக்கு மணப்பாறை முறுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபேமஸ் மதுரை ஜிகிருதண்டா. மதுரை ஜிகிருதண்டா வந்து எல்லாத்துக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எல்லாம் சாப்பிடாத ஆளே இல்லை, எல்லோரும் சாப்பிட்ருப்பாங்க. நீங்களும் ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிடாம சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டவங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து புட்டு, அதாவது குழா புட்டு சாப்பிட்ருப்பீங்க வீட்டில், நார்மல் புட்டு சாப்பிட்ருப்பீங்க. இது வந்து கிருஷ்ணகிரியில் இது பண்ணுற குழா பூ, இது ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அவியல். அவியல் வந்து அடை கிருக்கோயில் அடை, டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நாமக்கல் பள்ளிப்பாளையம் சிக்கன். இது வந்து எப்படி செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மலாம் வீட்டில் சமைக்கிறதுக்கு வந்து ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, இவங்க வந்து ஆயிலெலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து ராவாமே ராவானா எல்லாமே பச்சையாக போட்டு வதக்கி செஞ்சுருவாங்க. இது பார்க்க போகிறது வந்து வரிக்கி. வரிக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஊட்டி வரிக்கி, ஊட்டினா ஹில் ஸ்டேஷன், ஊட்டி வரிக்கினா எல்லாம் தெரியாத ஆளே இல்லை இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வரிக்கின்னு சொன்னனே ஆகிறது வந்து ஊட்டி வரிக்கி. ஊட்டியில் என்ன ஹில் ஸ்டேஷன், ஹில் ஸ்டேஷன் மலைப்பகுதியில் வந்து அதிகமாக விற்கும். ஊட்டி வரிக்கி மாதிரியே நிறைய இடத்துல சப்ளை வருது, இது வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க வந்து தோசை. தோசைனா அரிசி மாவு தோசை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரவா தோசை. தஞ்சாவூரில் வந்து ஃபேமஸான ரவா தோசை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சூப்பராக இருக்கும், அங்கே வந்து ஃபேமஸாக இருக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கமர்கட்டு. கமர்கட்டாக வேறு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த உருண்டை பார்த்துருக்கீங்களா, அது என்ன, அது ஒரு உருண்டை சொல்லுவாங்க, அது வந்து பாண்டிச்சேரியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் வந்து எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க, சாப்பிடாத ஆளுலாம் இல்லை. இது வந்து காரைக்காலில் தான் ரொம்ப ஃபேமஸ். இது வந்து காரைக்கால் குலாப் ஜாமுன் சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும், யாராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும், சாப்பிட்ருப்பாங்க எல்லோரும். நீங்களும் சாப்பிட்ருப்பீங்க, குலாப் ஜாமுன் சாப்பிட்ருப்பீங்க. யார் யார் சாப்பிட்ருக்கீங்க சாப்பிட்லன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பரோட்டா. பரோட்டானா சாதா பரோட்டா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து திருச்சி சைலண்ட் பரோட்டா. இது வந்து எப்படி சொல்ல லாப்பான்னு சொல்லுவாங்க, இது வந்து சப்பாத்தியில் பரோட்டாவில் எல்லாத்துலேயும் போடலாம், இது வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹல்வா. இது வந்து திருநெல்வேலி அல்வா அளவுக்கு இல்லாட்டாலும் இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அசோகா ஹல்வான்னு சொல்லுவாங்க, இதுவுமே வந்து சூப்பராக தான் இருக்கும். நம்ம வந்து திருநெல்வேலி அல்வா டேஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த அளவுக்கு இருக்கும், இதுவும் பார்க்கல தெரியுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இது என்ன, தயிர் வடை. தயிர் வடைனா நார்மலாக வடை இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து தயிர் ஊற்றி கொஞ்சம் பொருள்லாம் ஆட் பண்ணி சேர்ப்பாங்க, தயிர் வடை. இது வந்து சேலத்தில் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். சேலம் தயிர் வடைன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும், எல்லோரும் சாப்பிட்ருப்பாங்க. அது வந்து மேலே வந்து அந்த மிக்சர் மாதிரி போட்டிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து புரோட்டா. புரோட்டானா வேணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், விருதுநகர் புரோட்டா, அது வந்து எல்லாத்துக்கும் தெரியும், விருதுநகர் பரோட்டா அதிலே போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
விருதுநகர் பரோட்டோனா எல்லாத்துக்கும் தெரியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் உள்ள வீடியோ இந்த மாதிரி புதுசு புதுசாக வரணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.